जून पत्व तेरह कड़मान मन उचल विवरी निर्णय मुद्दों कर्व महत्व कले अल अल्दान प्लस वन वे सर मुव्व मुख्यत्व वाई पता वेव कोरोना कटपकूड़ा कलिया मुद्दान நாம் எவ்வாறு செல்வோம் எப்படி எழுதுவோம் என்ற இரண்டுக்கும் இடைப்பட்ட இந்த பொதுத் தேர்வை கொரோனா காலத்திற்கு பின்பு தள்ளி வைத்தால் இந்த சமூகாயத்திற்கும் மாணவர்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. பத்தாம் வகுப்பு மாணவர்கள் ஆசிரியர்கள் துணையுடன் தேர்வுக்கு தயாராகி தேர்வெழுதச் சென்ற நேரத்தில்தான் கொரோனா காரணமாக வீட்டுக்குள் அடைபட்டனர். கடந்த 50 நாட்களுக்கும் மேலாக தேர்வுகள் நடைபெறுமா இல்லையா ரத்து செய்யப்படுமா என்பது குறித்து அரசின் அறிவிப்புக்காக மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் காத்து கிடந்தனர். இந்த நிலையில் திடீரென ஜூன் 1ஆம் தேதி தேர்வுகள் தொடங்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. பல நாட்கள் வீட்டில் இருந்ததால் தங்களை புதுப்பித்துக் கொள்ள ஆசிரியர்களின் வழிகாட்டல் தேவை என மாணவர்கள் கருதுகின்றனர். சுமார் 10 நிமிஷம் மாஸ்க் போட்டு உட்கார்றதுனால எங்களுக்கு ரொம்ப மூச்சுலாம் திணறும். சும்மா 3 மணி நேரம் எப்படி பக்கத்தில் உட்காந்துருக்க ஒருத்த மாஸ்க் ஆகிட்டால் நமக்கு கொரோனா வரும்போது எனக்கு ஒரு பயத்தில் டென்ஷன் கான்சன்ட்ரேஷன் தெரியாத பிரச்சனை வந்து மார்க் குறையும். அதனால் எங்கள் ஃபியூச்சர் பாதிக்கப்படும். இதெல்லாம் கொஞ்சம் கூட யாரும் கவனிக்க மாட்டாங்க. நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் தொற்றுகள் அதிகரித்து வரும் நிலையில் தங்களுடைய குழந்தைகளை தேர்வெழுத அனுப்புவதற்கும் பெற்றோர் மத்தியில் அச்சம் உள்ளது. வெளியூர்களில் தங்கி படித்த மாணவர்கள் அனைவரும் கொரோனா தொற்று காரணமாக சொந்த ஊருக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மாவட்டங்களை கடந்து அரசு அனுமதி பெற்று பள்ளிகளுக்கு செல்வதும் பள்ளி விடுதிகளில் தங்குவதற்கு அனுமதி இல்லை எனில் அதை எப்படி எதிர்கொள்வது என ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் மாணவர்களும் பெற்றோரும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களிலும் பள்ளி திடல்கள் சந்தை கூடங்களாகவும் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் தங்கும் முகாம்களாகவும் மாற்றப்பட்டுவிட்டன. இந்த நிலையில் பள்ளிகளை கிருமி நாசினி தெளித்து சுத்தம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு தேர்வு அறைக்கும் 30 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர் என்று வைத்துக் கொண்டாலும் அவர்கள் அனைவரும் இடைவெளி விட்டு தங்களது கைகளை சுத்தம் செய்து கொண்ட பிறகே தேர்வு அறைக்கு செல்ல வேண்டும். இதற்கான வசதிகள் தேர்வு மையங்களில் செயல்படுத்தப்படுமா என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது என்று பெற்றோர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியில் உள்ள சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற மாணவர்கள் அனைவரும் இங்குதான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்குதான் பரீட்சை எழுத வேண்டும். தேர்வு எழுத மையமாக இதை தேர்வு பண்ணினால் மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாக நேரிடும். இந்த தொற்று காலத்தில் இந்த தேர்வு என்பது தேவையற்ற ஒன்று. தமிழகம் முழுவதும் பொது தேர்வு நடத்துவது என்பது பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களை கொண்ட பணியாகும். தேர்வுக்கான வினாத்தாள்களை அதன் பாதுகாப்பு அறையில் இருந்து பள்ளிகளுக்கு கொண்டு செல்வது, பின்னர் அவற்றை மாணவர்களுக்கு வழங்குவது, மாணவர்கள் பதில் எழுத தொடர்ந்து பேப்பர்கள் வழங்குவது என பல கட்ட பணிகள் உள்ளன. தேர்வு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்கள், அலுவலர்கள், காவலர்கள் என பல்வேறு தரப்பினரும் கொரோனா தொற்று பரிசோதனை முடித்தவர்களா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இதுபோன்ற சவால் மிக்க பணிகளை முடிக்கவில்லை எனில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கொரோனா தொற்றுக்கு ஆளாவார்கள் என்று எச்சரிக்கை விடுக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இந்த பொது தேர்வு நடைபெறும் என்பது ஒரு தனிப்பட்ட மாணவர்களோட சம்பந்தப்பட்டதோ ஆசிரியரோட சம்பந்தப்பட்டதோ மட்டும் அல்ல. இந்த பொது தேர்வுக்கான தயார்படுத்தலில் வந்து அரசு ஊழியர்கள், காவலர்கள், அரசு துறை ஊழியர்கள் மொத்தமாக அனைவரும் பணிபுரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ அவங்களிலிருந்து யாராவது ஒரு நபருக்கு இருந்திருந்தால் கூட அந்த தொற்று பரவுவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது.
பரவல் காலத்தில் வந்து இந்த பொது தேர்வு நடத்த வேண்டிய அவசியம் என்பது வந்து பொதுமக்களிடையே பீதியும் மாணவர்களுடைய மத்தியில் வந்து ஒரு பயத்தையும் உண்டு பண்ணும். கொரோனா தொற்று சமூக பரவுதலாக மாறுகிறதோ என்று எண்ணக்கூடிய சூழலில் மாணவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் தேர்வுகளை இப்போது நடத்துவது அவசியமா? தேர்வுகள் நடத்த வேண்டியது கட்டாயம் எனில் மொழி பாடங்களை தவிர்த்துவிட்டு கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் ஆகிய பாடங்களுக்கு மட்டும் தேர்வு நடத்தலாம் எனவும் கல்வியாளர்கள் யோசனை தெரிவிக்கின்றனர். கற்றல் கற்பித்தலில் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆராய குழு அமைத்தது போன்று தேர்வு எழுதும் சூழல் தமிழகத்தில் உள்ளதா என்பது குறித்து கல்வியாளர்கள், மாணவர்கள், பெற்றோர் அடங்கிய குழு அமைத்து அரசு முடிவெடுக்க வேண்டும் எனவும் கல்வியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக அரியலூரில் இருந்து கோ. செந்தில்குமார்.